ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் சனி பகவானுடைய அஷ்ட வர்க்கம். ஓம் சனீஸ்வராய சாந்தாய சர்வாபிஷ்ட பிரதாயினிய சரண்யாய வர்ணியாய நமோ நமக. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனமை தருவாய். சச்சரவிந்து சாகாநரியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் காகத்வஜாய வித்மகே கக்கஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் ஸ்ரீ சனீஸ்வராஷ்டவர்க்கம். மற்றும் இப்போ ராகு பகவான் கேது பகவான் பேர்ச்சியாகிறத பற்றி அஷ்டவர்க்க ரீதியாக ஒரு சில கருத்துக்கள் உங்கள் நல்லாதரவுடன் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. வெற்றியின் ரகசியம் அன்பு காட்டு, ஆனால் அடிமையாகி விடாதே. இரக்கமாகிவிடு, ஆனால் ஏமாந்து போகாதே. பண்பாயிரு, ஆனால் கோழையாக இராதே. வீரனாயிரு, ஆனால் போக்கிரியாக இராதே. கண்டிப்பாயிரு, ஆனால் கோபப்படாதே. சுறுசுறுப்பாயிரு, அதனால் பதட்டப்படாதே. சிக்கனமாயிரு, ஆனால் கஞ்சனாயிராதே. தர்மம் செய், ஆனால் ஆண்டியாகி விடாதே. பொருளை தேடு, ஆனால் பேராசைப்படாதே. பிறருக்கு நன்மை செய், ஆனால் நம்பிக்கை மோசம் செய்யாதே. வெற்றியின் ரகசியம் இது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஆகவே இது வந்து உலக நீதியில் வந்து சொல்லக்கூடிய ஒரு சமாச்சாரங்கள். தாயை வணங்குவதால் கிடைக்கும் புண்ணியம், ஆயிரம் தடவை காசியில் குளித்தாலும், நூறு தடவை சேது ஸ்நானம் செய்தாலும், ஆறு தரம் பூமியை வளம் வந்தாலும், ஆகியவற்றில் கிடைக்கும் புண்ணியம் தாயை பக்தி மூலமாக ஒருமுறை வணங்குவதிலே கிடைக்கும். அம்மையே, மந்திரமோ தந்திரமோ நான் அறியேன், ஆவாகனமோ தியானமோ செய்ய அறியேன், உன்னுடைய புகழை பாடவும் அறியேன், உனது பூஜை முத்திரைகளை அறியேன், எனக்கு அளக்கூட அறியேன். ஆனால் உன் சன்னதி வந்தடைந்தால் அது என் துன்பத்தை எல்லாம் போக்கும் என்ற உண்மை ஒன்றுதான் எனக்கு தெரியும். ஸ்ரீ ஆதிசங்கரர் நமோ நமக. அதாவது வந்து அபிஷேக பலன்கள், நெய் அபிஷேகம் பண்ணிங்கன்னா பிதிர்தோஷம் நீங்கும், முக்தி அளிக்கும். நெய் அபிஷேகம்னா அதாவது வந்து நாட்டு மாட்டில் வரக்கூடிய நெய், நாட்டு மாட்டு பாலிலிருந்து எடுத்து வெண்ணெய் எடுத்து நெய் அபிஷேகம் பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்துக்கோ அல்லது வந்து முக்கியமான தெய்வங்களுக்கோ, உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களுக்கோ நீங்கள் பண்ணிங்கன்னா பிதிர்தோஷம் நீங்கும், முக்தி அளிக்கும். பஞ்சாமிரத அபிஷேகம் அளவற்ற இன்பம் தரும், உடல்நலம் செல்வம் சேரும். பாலபிஷேகம் ஆயில் விருத்தி பாவம் தீர்க்கும். தயிர் அபிஷேகம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். இளநீர் அபிஷேகம் சத்ரு நிவர்த்தி யோகம் அளிக்கும். தேன் அபிஷேகம் அழகிய தேகமும் இனிய குரலும் உண்டாகும். சந்தன அபிஷேகம் லட்சுமி கடாசம் எட்டு வித செல்வம் கிடைக்கும். பன்னீர் அபிஷேகம் லட்சுமி கடாசம் விபூதி அபிஷேகம் அறிவு விருத்தி. ஸ்வர்ணாபிஷேகம் இழந்த செல்வம் கிடைக்கும். புஷ்பாபிஷேகம் சந்தோஷம் அளிக்கும். அன்னாபிஷேகம் பிதுதோஷம் நீங்கும், முக்தி அளிக்கும், நல்லெண்ணெய் ஞானம் கொடுக்கும். மஞ்சள் அபிஷேகம் அழகிய தேகம் இனிய குரலும் உண்டாகும். சர்க்கரை பொங்கல் செல்வம் பெருகும். பருப்பு பொங்கல் காரி சித்தி. புளிச்சாதம் வியாதி குணமாகும். தேங்காய் சாதம் லட்சுமி கடாசம். எலுமிச்சம்பழ சாதம் ரோக நாசனம். கற்கண்டு அன்னம் மங்களம் உண்டாகும். தயிர் சாதம் ஜீவர நிவர்த்தி. பாலன்னம் ராஜபோகம். சரி, விஷயத்துக்கு வருவோம். சனீஸ்வரனாய் வணங்கோ. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்டிகஸ்தாய தீமி தண்டோ மந்த பிரச்சோதயா. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் சனி பகவானுடைய அஷ்டவர்க்கத்திலே ஒரு சில சின்ன சின்ன கருத்துக்கள். மற்றும் ராகு பகவான் கேது பகவான் பேசியிலே அவர் ஆறாம் பாவமாக வந்தால், அதாவது வந்து அவர் இருக்கிற வீட்டில் எப்படி பலன் இருந்தால், அதுக்கு ஒரு சின்ன கருத்து. உங்கள் அனைவரது நல்வாழ்த்துக்களுடன் வீடியோ தொடரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். சனி பகவானுடைய அஷ்டவர்க்கத்திலே ஜனன காலத்திலே மூணு பிந்து கம்மியாக இருந்ததுன்னா சனி பகவானுடைய அஷ்டவர்க்கத்தில் அப்போ வந்து ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் வேலை செய்யாது, அடுத்த வீட்டில் வந்து எச்சு பரல் இருந்தால் வேலை செய்யும். அதே மாதிரி வந்து நாலு பிந்துக்கள் இருந்தால் ஏற்றம் இறக்கக்கூடிய வாழ்க்கை அமையும்.
அஞ்சு பிந்துக்களுடனது எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆறு பிந்துக்கள் இருப்பது சமூகத்தின் தலைவராக இருப்பார். ஏழு பிந்து இருந்தால் தான் நல்ல வேலைக்காரர் அமையும், வாகன வசதி அமையும், நல்ல டிரைவர் கூட அமையும். அப்படி அரசியல் ஈடுபாடு இருக்கும். ஆறு பிந்துக்களுடன் இருப்பது தலைவராகவும் அரசியல் மக்களின் மகத்தான ஆதரவு பெற்ற தலைவராகவும் அமைச்சராகவும் முதல்வராகவும் ஆகும் யோகமாகும். சனி பகவான் லக்னத்தில் பலமற்று மூணு பிந்துக்களுடன் இருப்பது பண கஷ்டம் மன கஷ்டம் இரண்டையும் தரும். சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரம் பெற்று நாலு பிந்துக்களுடன் இருந்தால் குறைந்த ஆயுளை தரும். சனி பகவான் பலமற்று அஞ்சு பிந்துக்கள் மேல் பெற்று அமைந்தால் நீண்ட ஆயுளை தரும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. இதில் வந்து அயல்நாடு செல்லு யோகமா, சனி பகவான் ஒரு பிந்து மூணு பிந்துக்களுடன் இருப்பதே அயல்நாட்டில் தன் இறுதி காலத்தை கழிப்பர். சனி பகவான் பத்தாம் தேதியுடன் சம்பந்தப்பட்டு ரெண்டு மூணு பிந்துக்களுடன் பத்தில் இருந்து அயல்நாட்டு பிரயாணத்தை தரும். துன்பம் நிறைந்த வாழ்க்கையா, சனி பகவான் லக்னத்துக்கு ரெண்டிலும் இரண்டாம் அதிபதி பலம் மற்றும் சனி பகவான் தனது அஷ்டவர்க்கத்தில் நாலு பிந்துங்கள் பெற்று அமைந்தால் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும். சனி பகவான் அஷ்டவர்க்கத்தில், அதாவது எப்பவுமே இந்த மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு சனி பகவான் குறைந்த அஷ்டவர்க்க பலனும், முடிஞ்ச அளவுக்கு சனி சொன்ன மாசவருக்காவோ வாரவருக்காவோ நீங்கள் வந்து வணங்கிக்கிறது மிகவும் நன்மை. ஒன்றுமில்லை, சனி பகவான் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி பகவானுடைய அஷ்டவர்க்கத்தில் லக்னத்துக்கு நாலாம் இடத்து சனி பகவான் இருந்தால் ஏமாற்றம், துன்பம், உடல்நல கோளாறு, ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்ல முடியாது, இருதய நோய் இவைகள் ஏற்படும். அயல்நாடு அயலூரில் வசிப்பதால் மேலே கண்ட துன்பங்கள் நீங்கி மிக நன்மையான பலன்கள் நடைபெறும். அப்போ அந்த மாதிரி நாலாம் இடத்துல வந்து சனி பகவானுடைய சனி பகவானுடைய பரல் கிடச்சதுன்னா நீங்கள் அடுத்த ஊரில் போயிருந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கு. சொந்த ஊரில் தான் இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன், இதை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து அந்த பிரச்சனை வந்து என்றைக்குமே தீராது. இது ஜாதகத்தில் வந்து நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து அடிக்கடி நோய் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குமா, எனக்கு ஜாதகம் நல்லா இருக்குது, எல்லா ஜோசியர்கிட்டையும் போய் பார்த்தேன் வந்தேன் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆறாம் அதிபதியினுடைய அஷ்டவர்க்கத்திலே ஒன்றாம் பாவம் நாலாம் பாவங்களுக்கு ஆறாம் அதிபதியினுடைய பரல் இருந்தால் என்றுமே நோயினால் துன்பம் கடனே தீராது. குரு பகவானுடைய பரல் கிடைச்சா வேணா எல்லா இதுலேருந்து தப்பிக்கலாம், இல்லைன்னு தப்பிக்க முடியாது, கடன் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி வந்து ஆறாம் அதிபதியினுடைய அஷ்டவர்க்கத்திலே லக்னாதிபதி இருக்கக்கூடிய ராசியில் எந்த லக்னமாக இருந்தால் சரி அதிக பரல் இருந்தால் நல்ல உடல்நலம் இருக்கும். ஆறாம் அதிபதி இருக்கும் ராசியில் அதிக பிந்து இருந்தால் எந்த கரம் கொடுத்தாலும் சரி ஏதாவது ஒரு நோய் வாழ்நாள் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கும். மேலும் செவ்வாய் பகவான் சனி பகவான் பரலும் எட்டாம் இடத்ததி பன்னெண்டாம் இடத்ததிபதியும் பரல் இருந்தால் நோய் நாள் துன்பமும் பண செலவு அடிக்கடி மருத்துவமனையில் இருக்கும். நான் வேலூர் போனால் நல்லாகலை, அதே மாதிரி வந்து அமெரிக்கா போனால் நல்லாகலை, இப்படியெல்லாம் தொந்தரவு இருக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஆனால் குருவனுடைய பிந்து கிடச்சிருந்ததுன்னா அந்த வியாதிகளால் வந்து ஒருத்தர் ஆஸ்பத்திரி போகணும்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆறாம் இடத்துக்கு வந்து குருவனுடைய பரல் கிடச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக போனால் அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க. இது ஜோதிடத்தினுடைய விதி. சரி, விபத்துக்குனால ஆபத்தா, கோச்சாரத்தில் வந்து சனி பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான், கேது பகவான் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஆறாம் அதிபதியினுடைய அஷ்டவர்க்கத்தில் மிக குறைவான பிந்துள்ள ராசிகளில் வரும் பொழுது நோயினால் துன்பம், விபத்துகளால் காயம் இவைகள் ஏற்படும். இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. ஆகவே நீங்கள் அனைவரும் உங்கள் ஜாதகத்திலே இப்போ வந்து ராகு எது பேசினால் ஆறாம் அதிபதி இருக்கக்கூடிய அஷ்டவர்க்கத்தில் பரல் குறைவாக இருந்தால் ராகு எது பகவானையோ அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது ஒரு நவக்கிரகத்துக்கு வந்து ஒரு நவக்கிரக அபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் இந்த மாதிரி தொல்லையிலிருந்து விடுபடலாம். ஆகவே நீங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்க. நவதேவரை பணிந்து மீண்டும் வீடியோ தொடரும். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம்.